ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிக்கங்க. ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்திங்கன்னா ஒரு மாச அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா, வேலைவாய்ப்பு பதிவை புதுப்பிக்க தவறியவர்கள் புதுப்பித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் வேலைவாய்ப்பு பதிவை புதுப்பிக்கலாம், எப்படி புதுப்பிக்கிறது, அப்புறம் மறந்து போன யூசர் நேம் பாஸ்வேர்டை எப்படி கண்டுபிடிப்பதுன்னு சொல்லி இந்த மூணு தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் இந்த வேலைவாய்ப்பு பதிவை புதுப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்க அஃபிஷியல் ஜிஓ தான். ஸோ அவங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, 2017, 18, 19 ஆம் ஆண்டுகளில், அதாவது பார்த்திங்கன்னா 1/1/2017 முதல் 31/12/2019 வரை வேலைவாய்ப்பு அலுவலக பதிவினை புதுப்பிக்க தவறியவர்கள் புதுப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ வரையும் புதுப்பிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிஓ ரிலீஸ் பண்ண டேட்லேருந்து 3 மாதம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜிஓ எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 28/5/2021. ஸோ அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 28/8/2021 வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை புதுப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, எப்படி ரினவல் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான அஃபிஷியல் வெப்சைட். ஸோ ஃபஸ்ட்டு போனோன்னே பார்த்தீங்கன்னா உங்கள் லாகின் டீடைல்ஸ், அதாவது உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ப்ரொஃபைல் டீடைல்ஸ், அதாவது உங்கள் நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மாடிஃபை காண்டாக்ட்னு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருப்பீங்க. ஸோ அது இப்போ மாற்றணும்னா நீங்கள் இந்த மாடிஃபை காண்டாக்டை கிளிக் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ வேறு ஏதாவது கல்வி தகுதி படிச்சிருக்கீங்கிற பட்சத்தில் இதை கிளிக் பண்ணி நீங்கள் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ரிஜிஸ்டர் நம்பரில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஐடி கார்டுன்னு இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைனலாக ரினவல் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு பதிவினை புதுப்பித்த அந்த ஐடி கார்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகே, அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. எப்படி ரினவல் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அப்டேட் ப்ரொஃபைல்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் கேட்கும், ரினவல் சேஞ்ச் பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ அதில் ரினவலை கிளிக் பண்ணுங்கள். ரினவலை கிளிக் பண்ணிங்கன்னா கேண்டிடேட் ரினவல் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், கேண்டிடேட் நேமு, அப்புறம் ரினவல் டேட்டு, அப்புறம் ஸ்டேட்டஸ்னு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரினவல் தான் பார்க்கணும். ஸோ ரினவல் டேட் எப்போ இருக்குன்னு பாருங்கள். ஸோ ரினவல் டேட் வந்து December 2021னா நீங்கள் இப்போ ரினவல் பண்ண வேணாம். ஒருவேளை May 2021 அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ரினவல் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும், அதாவது நெக்ஸ்ட் ரினவல் டேட் பார்த்தீங்கன்னா May 2024, ப்ரீவியஸ் ரினவல் டேட் பார்த்தீங்கன்னா May 2021 அப்படின்னு சொல்லி வரும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரினவல் பண்ணணும். ஓகே நண்பா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு எப்படி என்டர் ஆகுறதுன்னு பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா யூசர் ஐடியில் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்துருங்க. பாஸ்வேர்டில் உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதாவது நீங்கள் 2/2/98 பிறந்திருக்கீங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 02/02/1998 அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜுக்கு போகுது, இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா போக மாட்டேங்குது. ஸோ போக மாட்டேங்குதுங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களால ரினவல் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து கண்டிப்பாக தெரியணும். ஸோ எப்படி யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஓகே, இதிலேயே கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் யூசர்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நீங்கள் எக்ஸிஸ்டிங் யூசராக கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த பேஜை வந்து நீங்கள் கூகுளில் ஓப்பன் பண்ணாதீங்க, ஏன்னா இந்த ஒர்க் பேஜ் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆக மாட்டேங்குது. முடிஞ்ச வரையும் பார்த்தீங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸில் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் கோடை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ எக்ஸ்சேஞ்ச் கோடை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஸோ இதை எப்படி கிளிக் பண்ணுறது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 எழுத்து இருக்கும். ஸோ அந்த 3 எழுத்து எதுன்னு சொல்லி கரெக்டாக அதை பார்த்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெண்டர், மேலா ஃபீமேலான்னு கொடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது இப்போ நீங்கள் 10th வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th எப்போ படித்து முடிச்சிங்களோ அப்போ தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ எந்த வருஷத்தில் 10th முடிச்சிங்களோ அந்த வருஷத்தை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது இந்த எம்ப்ளாய்மெண்ட் இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்களா அந்த நம்பரை வந்து இதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூசர் ஐடி, யூசர் நேம், பாஸ்வேர்டு இது மூணுமே தெரியாது. ஸோ எப்படி பார்க்குறது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சைடு பார்த்தீங்கன்னா இருக்கல ஒயிட் ஸ்க்ரீனை, அதில் வச்சு ஒரு ரைட் கிளிக் பட்டன் நமக்கு ரைட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா யூசர் ஐடியும் யூசர் நேமும் மட்டும் வந்துடும். வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த யூசர் ஐடி யூசர் நேமை வந்து
ஒரு பேப்பர்லேயோ இல்லை அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து வராது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா கீழே எக்ஸிட்னு இருக்கும். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணி வெளியே வந்துடுங்க. ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பேஜுக்கு வந்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்காட் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நீங்கள் நெக்ஸ்ட் அந்த ஃபர்காட் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யூசர் ஐடி கேட்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா அதில் வந்து யூசர் ஐடியை காப்பி பண்ணி வச்சுருப்பீங்களா, ஸோ அதை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ கொடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நியூ பாஸ்வேர்டில் பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஸ்மால் லெட்டர் இருக்கணும், அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர் அட்டு ஹேஷ் அதில் ஏதாவது ஒன்று இருக்கணும், அப்புறம் நம்பர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். அப்புறம் வந்து அந்த பாஸ்வேர்டையே திரும்ப கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் கொடுங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி அப்புறம் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.